அரசில் வங்கி தகவல்களை பாதுகாக்குமாறு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரான்ஸ் மக்களை வங்கி தகவல்களை கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் மலிவான SNCF ரயில் அட்டையை விளம்பரப்படுத்தும் புதிய மோசடி கும்பலினால் வங்கி கணக்குகளுக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவதானமாக செயற்படுமாறு இதுகுறித்து பொது மக்களுக்கு எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு சொந்தமான ரயில்வே சேவையான SNCF-இன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஒத்த பக்கத்தை பயன்படுத்தி இந்த மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு மோசடி செய்பவர்கள் 1.95 யூரோவுக்கு ரயில் அட்டை பெறலாம் என்று பதிவிட்டு மக்களை கவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமையினால் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தகைய அட்டை இல்லை என்றாலும் மோசடி செய்பவர்கள் சேகரிக்கப்பட்ட தனிப்பட்ட தகவல்களை வைத்து வங்கி ஊழியர்களாக காட்டி மக்களின் வங்கி கணக்குகளுக்கான அணுகலை பெற்று பணம் மோசடி செய்வதாக தெரிய வந்துள்ளது. அட்டை வழங்கும் இணையதளம் இப்போது அகற்றப்பட்டாலும் முதலில் அட்டைக்கு பதிவு செய்த எவரும் ஹேக்கர்களால் குறிவைக்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. SNCF பணியாளர்கள் மற்றும் வங்கிகள் இந்த மோசடி குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தொலைபேசியில் வங்கி விவரங்களை ஒப்படைக்க வேண்டாம் எனவும் மக்களை வலியுறுத்துகின்றனர். SNCF மிகவும் விலை உயர்ந்தது. ஒரு அட்டையுடன் எங்கும் பயணம் செய்ய முடிந்தால் அது மிகவும் நல்லது என்று மோசடியால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்டின் பிரெஞ்சு தொலைக்காட்சி சேவைக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் குறைந்த விலையில் அட்டை வழங்கப்படுவதாக யாராவது கூறினால் அதனை உண்மை தகவல் அறியாமல் இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என்று பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.